அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் நூற்றாண்டில் இயற்கையின் பிரபஞ்ச பின்புலத்தின் ஆதி அந்தத்தை அறிவியலின் துணை கொண்டு அறிந்துவிட்டதாக ஆர்ப்பரிக்கும் மானுடம், அகிலம் முழுவதும் கொரோனா தீநுண்மையால் வீட்டுக்காவலில் முடங்கி போனது விந்தையிலும் விந்தை. பொது முடக்கத்தில் நாம் நடமாடும் சுதந்திரத்தை இழந்து நான்கு சுவர்களுக்குள் கட்டுண்டு கிடந்தபொழுது இயற்கையின் தோற்றங்களான வானும் கடலும் மண்ணும் மலைகளும் மரங்களும் மலர்களும் செடிகளும் கொடிகளும் ஊர்வனவும் பரப்பனவும் கர்ம யோகிகளாக காரியம் ஆற்றி வருவதை காண முடிந்தது. நிற்பதுவே, நடப்பதுவே, பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ எனும் பாரதியின் அற்புதமான தத்துவ விசாரணைகளை இவ்வியற்கையின் படைப்புகள் நம்மோடு நிகழ்த்துவதாக உணர்ந்தேன். இவ்வகையான உணர்வின் வெளிப்பாடே இயற்கையுடன் உரையாடல் எனும் இந்த காணொளி காட்சிகள். பல்வகை உரையாடல் காட்சிகள் கொண்ட இந்த காணொளிகள் 14 தொகுதிகளாக தங்களது பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. வாருங்கள் அன்பர்களே, இனி இயற்கையுடன் உறவாடி உரையாடி அவைகளின் இலைகளை கண்டு வேர்களை தரிசிப்போம். பறவைகளின் ராஜ்யத்தில் பராக்கிரம சக்கரவர்த்தி, பார்வையில் எமக்கு இணை பாரில் எவரும் இல்லை. ஆகாயம் தனில் நீந்தி ஆகாரம் தேடுவோம், வைத்த குறி தவறாமல் வந்து சேரும் இறை எமக்கு. திருமாலின் வாகனமாய் இணைப்பார்ப்பர் திருக்கோவில் நீராட்டில் திசையெங்கும் தேடுவர். மழை வந்தால் மேகத்தின் மேலேறி பறப்போம், நின்றவுடன் நிதானமாய் நனையாமல் வருவோம். ஒருமித்த சிந்தனை ஊடுருவி பார்த்தல் உள்ளத்தின் ஆற்றல், வேண்டியது இதுவே வெற்றி வாசல் திறப்பதற்கு. ஆகாயம் பார்த்து ஆண்டவனை தரிசிக்க தலை கீழாய் நிற்பதெங்கள் தவ வாழ்க்கை. அன்றாடம் பறந்து 50 மைல் சென்று இயற்கைக்கு வித்திடுவோம் இளங்கனிகள் தின்று. இருளிலும் இலக்கு காணும் எங்கள் தந்திரம் இயற்கை எமக்களித்த ரகசிய மந்திரம். பறக்கும் நரி என்று எமை சொல்வார், பால் ஊட்டி வளர்ப்போம் எம் பாசக் குட்டிகளை. தலைகீழாய் நின்றாலும் தலைவிதி மாறாதென்போர் தளராது உழைத்தால் தலைகீழ் மாற்றம் வரும். ஊர்தோறும் தொட்டியாய் உலா வருவோம், உயிர்வோன ஜீவன்களுக்கும் கதி மோட்சம் தருவோம். பதுக்கி உண்ணாமல் பலரும் கூடி பகிர்ந்து உண்பதே எமது மகிழ்ச்சி. இதனை பார்த்ததால் மனிதரின் பாடலாய் வந்தது புகழ்ச்சி. வாடகத்தாய் செவிழித்தாய் என வாய் முழங்கும் மானிடரே, வரலாற்றில் இப்பழக்கம் வந்து சேர்ந்தது எம்மால் தானே. அசுத்தங்களை போக்குவதும் அதர்மம் நீக்குவதும் நாங்கள் அன்றாடம் செய்யும் வேலை. அதனால் தான் தர்ம தேவனின் காலடியில் நாங்கள் அமர கிடைத்த அருமையான நிலை. இறப்போரின் ஆன்மாவிற்கு இருப்போரின் உணர்வுகளை எடுத்து செல்லும் இறை தூதர்கள் நாங்கள் மறவாதீர் மானிடரே. உழைத்து உண்பதே உன்னத வாழ்வு, உயர்ந்த தத்துவம் உலகில் இதுவே. விதைப்புமில்லை அறுவடையுமில்லை வீணாகி போவதும் எதுவும் இல்லை. இயற்கை தாயின் மடியில் இருப்பது எல்லாம் அமிழ்தமே. போட்டி இல்லை பொறாமை இல்லை புலம் பெயரும் தேவையும் எமக்கு இல்லை. தேவைக்கு மேலே ஆசை கொண்டால் தேடி வரும் துன்பம் என்பதை யாம் அறிவோம். வரை படமில்லை வங்கியில் கடனும் இல்லை, வாய்த்தது எமக்கொரு வசந்தமான உறைவிடம். பொறியியல் நுட்பமும் பொருட்களின் தரமும் போதித்த இறைவன்
எமக்கு அளித்த ஞானம். வீடில்லா மானிடர் வீதியில் பலர் உண்டு, கூடில்லா குருவியை கண்டதுண்டோ யாரும்? இயற்கையுடன் உரையாடும் மற்ற காட்சிகளை பெரிதொரு காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.